வணக்கம். சர்தார் வல்லபாய் படேல் எப்படி இந்தியாவுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரோ, அதே மாதிரி இந்தியாவுடைய இரும்பு பெண்மணின்னு அழைக்கப்படுறவங்க நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார். பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகளாக பிறந்த காரணத்திற்காகவோ, இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருந்த காரணத்திற்காகவோ, இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்த காரணத்திற்காகவோ அவர் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படவில்லை. தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, ஒரு இரும்பு பெண்மணியாகவே வாழ்ந்து காட்டியதால் அவ்வாறு அவர் அழைக்கப்படுகிறார். இந்திரா காந்திக்கு இந்த பட்டம் எப்படி மிகச்சரியாக பொருந்தும் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1917 பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கும் அவருடைய மனைவி கமலா நேருவுக்கும் இந்திரா காந்தி பிறக்கிறாங்க. ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதான். இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு இந்திரா காந்திக்கு கிடைக்காமலே தான் வளர்ந்தாங்க. ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கட்சியிலும் சுதந்திர போராட்டத்திலும் முழு ஈடுபாடு கொண்டிருந்ததால் அடிக்கடி சிறை செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகின. பல நாட்கள் போராட்டங்களுக்காகவும் மாநாடுகளுக்காகவும் அவர் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அதே நேரத்திலே இந்திரா காந்தி அம்மையாருடைய தாயாரான கமலா நேரு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகவே இருந்தார். இந்திரா காந்தி அம்மையாருடைய டீனேஜ்லயே கமலா நேரு டிபி நோயால இறந்தும் போயிடுறாங்க. ஒரு தங்க கூட்டுக்குள்ள வாழ்ற கிளிய போல இந்திரா காந்தி தன்னுடைய சின்ன வயசுல வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்தாங்க. அவங்களுக்கு படிப்பு, பொழுதுபோக்கு எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளதான் இருந்தது. அதுக்கு பிறகு இந்தியாவில் டாப் ஸ்கூல்ஸ்ல படிச்சு முடிக்கிறாங்க. வெளிநாடுகளில் அவங்களுடைய பட்டப்படிப்பை முடிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வராங்க. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினப்பவே மவுண்ட் பேட்டன் பிரபுவால ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய பிரதமராக நியமிக்கப்படுறாரு. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 1964 வரை ஜவஹர்லால் நேரு இறக்கும் வரை அவரே இந்தியாவுடைய பிரதம மந்திரியா நீடிக்கிறாரு. தன்னுடைய தந்தையுடைய பல சுற்றுப்பயணங்கள்லையும் அவருடைய ராஜாங்க நடவடிக்கைகள்லையும் இந்திரா காந்தியுடைய தலையீடும் அவங்களுடைய கைடன்ஸும் ஜவஹர்லால் நேருக்கு இருந்துகிட்டேதான் இருந்தது. ஒரு வழியா 1964 ஜவஹர்லால் நேரு இறந்ததுக்கு அப்புறமா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திரா காந்தியுடைய கைகளுக்கு வராம லால் பகதூர் சாஸ்திரி மூத்த உறுப்பினருடைய கைக்கு போகுது. ஆனாலும் எதிர்பாராத விதமாக 2 ஆண்டுகள்ல 1966 லால் பகதூர் சாஸ்திரி இறந்துறாரு. அந்த சமயத்திலும் கூட காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், பிரதம மந்திரி பதவியா இருக்கட்டும், இந்திரா காந்தி தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வர அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு முன்னால இருந்தே போராட்டங்கள்லையும் ஆர்ப்பாட்டங்கள்லயும் ஈடுபட்டு சிறை சென்று பல தியாகங்களை பண்ண பல மூத்த தலைவர்கள் இருந்தாங்க. 1966 மொரார்ஜி தேசாய் பிரதம மந்திரி ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சமயத்துல காமராஜர் அவர்கள் இந்திரா காந்திக்கு பிரதம மந்திரி ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதோடு சேர்ந்து காங்கிரஸில் இருந்த பல மூத்த தலைவர்களும் இந்திரா காந்தி பிரதம மந்திரி ஆயிட்டா அவங்கள ஒரு கைப்பாவையா வச்சுக்கிட்டு அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் இந்திரா காந்தி அம்மையார வச்சு சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிருந்தாங்க. அதன் பேரிலே 1966 இந்திரா காந்தி அம்மையார் பிரதம மந்திரியாக பதவி ஏற்றுகிறாங்க. அப்படி பதவி ஏத்துக்கிட்ட புதுசுல ஊடகங்களா இருக்கட்டும், எதிர்கட்சி தரப்பா இருக்கட்டும், இந்த அம்மா காங்கிரஸ்ல இருக்கிற பெரிய தலைவர்களுடைய பேச்சுக்கள் ஆடக்கூடிய பொம்மைன்னு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 1967 ஜெனரல் எலெக்ஷன்ஸ் வருது. இதுவரைக்கும் இந்தியா சுதந்திரம் ஆனதுல இருந்து காங்கிரஸ் கட்சி மட்டுமே ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு இருந்தது. முதல் முறையாக நேரு இல்லாமல் ஒரு தேர்தல், அதுவும் காங்கிரஸ் உடைய மற்ற மூத்த தலைவர்கள் எல்லாரும் பிரதம மந்திரி வேட்பாளராக இல்லாம இந்திரா காந்தி அம்மையார் பிரதம மந்திரி வேட்பாளராக நிறுத்தப்படுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருந்தது. எதிர்பார்த்தபடியே ஊடகங்களாலும் எதிர்கட்சிகளாலும் இந்திரா காந்தி அம்மையார் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டதுனால ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் அவங்களால அமைக்க முடிஞ்சிச்சு. எப்படியோ 1967 ஆட்சியை பிடிச்சிட்டாலும் தன்னை சுத்தி இருந்தவங்களும் எதிர்கட்சிக்காரங்களும் நாட்டு மக்களும் அடுத்தவங்க சொல்ல கேட்டு ஆடுற ஒரு பொம்மைன்னு சித்தரிக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தன்னிச்சையாக பல முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அரசாங்கத்தில இருந்த மொத்த பவரையும் தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. கட்சியில இருந்த மூத்த தலைவர்கள்கிட்ட எதை பத்தியுமே விவாதிக்காம தன்னிச்சையா முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல கட்சியினுடைய மூத்த தலைவரா இருந்த மொரார்ஜி தேசாய் இந்திரா காந்தியுடைய அமைச்சரவையில நிதியமைச்சரா இருக்காங்க. அவருக்கே தெரியாம இந்திரா காந்தி அம்மையார் வங்கிகளை எல்லாம் அரசின் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்துல குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதிலும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவரை தேர்ந்தெடுக்காமல் அவங்க தன்னிச்சையாக ஒரு குடியரசுத் தலைவரை நியமிக்கிறாங்க. இதனால ஒட்டுமொத்த காங்கிரஸ் சீனியர்ஸ்க்கும் இந்திரா காந்தி அம்மையார் மேல வெறுப்பாகி போகுது. அதனால 1969 இந்திய தேசிய காங்கிரஸ்ல அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இந்திரா காந்தி அம்மையார நீக்கிறாங்க. ஆனாலும் இந்திரா காந்தி அம்மையார் எதை பத்தியும் கவலைப்படல. இன்னும் சொல்ல போனா மொத்தமாக இருந்த உறுப்பினர்கள்ல இந்திரா காந்தி அம்மையாருடைய பக்கமா தான் அதிகமான உறுப்பினர்கள் இருந்தாங்க. மூத்த தலைவர்கள் ஒரு தனியணியா பிரிஞ்சிருந்தாங்க. அதுல காமராஜர், மொராஜி தேசாய் போன்ற தலைவர்கள்லாம் இருந்தாங்க. இருந்த போதிலும் அவங்க பக்கத்துல இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப கம்மியான அளவுல இருந்தாங்க. ஆட்சி கவிழாம இருக்கிறதுக்காக அந்த சமயத்துல திமுக கூட இந்திரா காந்தி அம்மையார் கூட்டணி வச்சுக்கிறாங்க.
ஒரு வழியாக மூத்த தலைவர்கள் யாரோட சப்போர்ட் இல்லாம அந்த ஆட்சியை இந்திரா காந்தி அம்மையார் நடத்தி கொண்டு போறாங்க. இதே சமயத்துல 1970-71 இந்தியா பாகிஸ்தான் வார் வருது. அந்த வார் ஏன் வருதுன்னு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடா பிரிச்சுச்சுன்னு தான் நமக்கு தெரியும். ஆனா பாகிஸ்தான் இந்தியாவுடைய மேற்கு பகுதியில மட்டும் இல்ல, கிழக்கு பகுதியில இப்போ பங்களாதேஷா இருக்கிற பகுதியும் கிழக்கு பாகிஸ்தான் என்று பிரிக்கப்பட்டிருந்தது. இப்படி பாகிஸ்தான் ஒரே நாடு இந்தியாவுக்கு ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு போய் கிடந்தது. இதுல பாகிஸ்தானுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற பிராந்தியத்தில் இருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு செலவிடப்படுகின்ற கிட்டத்தட்ட 70% நிதியானது மேற்கு பாகிஸ்தானை வளப்படுத்துவதற்காக செயல்படுத்தப்பட்டது. கிழக்கு பாகிஸ்தானுக்கு, அதாவது இப்ப இருக்கிற பங்களாதேஷ்க்கு, அந்த அளவுக்கு நிதிகளும் கொடுக்கப்படவில்லை. அங்க இருக்கிற மக்கள் மேல யாரும் கான்சென்ட்ரேஷனும் பண்ணல. ஆனா கிழக்கு பாகிஸ்தான்ல நிறைய ஏற்றுமதி தொழில்கள் இருந்தது. அதனால மேற்கு பாகிஸ்தானுக்கு நிறைய நிதியையும் கிழக்கு பாகிஸ்தான் கொடுத்து வந்தது. இருந்த போதிலும் அரசியல் முக்கியத்துவம் கொடுக்கப்படாதனால அந்த பகுதியில கலகம் மூளுது. இதை பயன்படுத்திக்கிட்டு கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற பிரிவினைவாத இயக்கங்களோட சேர்ந்து மேற்கு பாகிஸ்தான் மேல இந்தியா போர் தொடுக்குது. அந்த போர்ல வெற்றியும் பெறுகிறது. அதற்கு பிறகு கிழக்கு பாகிஸ்தான் என்று இருந்த பிராந்தியமானது பங்களாதேஷ் என்று உருப்பெறுகிறது. அந்த சமயத்துல எந்த ஒரு இந்தியன் பொலிட்டிக்கல் லீடராலையும் சாதிக்க முடியாத, மற்ற எல்லார்களும் தொட தயங்குகின்ற அடுத்த நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டு கிழக்கு பாகிஸ்தானையே பங்களாதேஷ் என்று ஒரு நாடாக பிரிச்சு ஆசிய கண்டத்திலேயே ஒரு வலுப்பெற்ற நாடாக இந்தியா உருப்பெறுது. இது இந்திரா காந்தி அம்மையாருடைய திடமான கொள்கைகளாலும் அவங்க கிட்ட இருந்த உறுதியால மட்டுமே நடந்துருச்சு. இது இந்திரா காந்தி அம்மையார் இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறமா இந்திரா காந்தி அம்மையார் தொடர்ச்சியா 1977 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா 1975 1977 வரைக்கும் இந்த ரெண்டு வருஷம் எமர்ஜென்சி ரூல் கொண்டு வராங்க. இந்திரா காந்தி அம்மையார் ஏன் எமர்ஜென்சி ரூல் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 1975 அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பின்படி 1971 நடந்த பொது தேர்தல்கள்ல இந்திரா காந்தி அம்மையார் மால் பிராக்டிஸ் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு கோர்ட்ல நிரூபிக்கப்படுது. அதனால இந்திரா காந்தி அம்மையாருடைய எம்பி சீட் பறிக்கப்படுது. அது மட்டுமல்லாம அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அந்த அம்மா எந்த தேர்தலையும் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உயர் நீதிமன்றம் என்னதான் தீர்ப்பு கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையார் முடிவெடுத்து வச்சிருக்காங்க. அதே சமயத்துல இந்திரா காந்திக்கு எதிராக கிடைத்த இந்த தீர்ப்பினால உள்நாட்டு கலவரமும் வெடிக்குது. எதிர்கட்சிகள் இந்திரா காந்தியை உடனே ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க. இதையெல்லாம் காரணம் காட்டி நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லாம போச்சு, அதனால எமர்ஜென்சி ரூலை கொண்டு வரன்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய எம்பிகளுடைய துணையோட குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர்றாங்க. அந்த சமயத்துல ஊடக சுதந்திரமா இருக்கட்டும், தனி மனித சுதந்திரமா இருக்கட்டும் பெரிய அளவுல கேள்விக்குறியாச்சு. எந்த காரணமும் இல்லாம யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், தண்டனைகளும் நிறைவேற்றப்படலாம். கிட்டத்தட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஆட்சி மாதிரி நடந்துகிட்டது. ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள் அரசின் பார்வைக்கு வந்து அரசு சென்சார் பண்ண செய்திகள் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்படியாக வெளியில இருந்து பார்க்கும்போது இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஃபேவரான நியூஸ் மட்டும்தான் அந்த டைம்ல வந்துட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் அரசியல்வாதிகளால் கூட இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு எமர்ஜென்சி ரூல் நடத்தியிருக்க முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி ரூலை நடத்தி வெற்றிகரமாக அதை 2-3 வருஷம் தாக்குப்பிடிச்சு காட்டினாங்க. இதுவும் அவங்க இரும்பு பெண்மணின்னு சொல்றது ஒரு முக்கியமான சாட்சி. 1977 ஜனதா கட்சி கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பண்ண பல ஊழல்களின் காரணமாக கோர்ட்டு கேஸ்னு 3-4 வருஷம் அலைகிறாங்க. இந்த மீன் டைம்ல ஜனதா பார்ட்டி அலையன்ஸ்ல இருந்த நிறைய கட்சிகள் அவங்களுடைய ஆதரவை அரசுக்கு வாபஸ் வாங்க, காங்கிரஸ் கட்சி ஜனதா தளத்தில் இருந்து பிரிந்த பிரிவினைவாதிகளுக்கு உதவி செய்வது போன்று ஆதரவு கொடுப்பது போல போய் ஆட்சியை கலைச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் 1980 பொது தேர்தல்கள் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறுது. எப்படி ஜவஹர்லால் நேரு உடைய அரசியல் வாரிசாக இந்திரா காந்தி அம்மையார் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு உருவெடுத்தாரோ, அவருக்கு பின்னால் அவருடைய அரசியல் வாரிசாக தன்னுடைய இளைய மகன் சஞ்சய் காந்தியை நிறுத்துறாங்க. சஞ்சய் காந்தி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் மேல அந்த சமயத்தில் பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. எதிர்பாராத விதமாக அதே வருடத்தில் 1980 சஞ்சய் காந்தி உயிரிழந்து விடவே, அதற்கு அடுத்த வருஷமே சஞ்சய் காந்தி வெற்றி பெற்ற அதே தொகுதியிலே ராஜீவ் காந்தியை எம்பி ஆக்கி தன்னுடைய அரசியல் வாரிசை திடப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் இந்திரா காந்தி அம்மையாருடைய படுகொலைக்கு காரணமான பல சம்பவங்கள் இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்படி ஆங்கிலேயர்களால் இந்துக்களுடைய நாடு இந்தியா என்றும் முஸ்லிம்களுடைய நாடு பாகிஸ்தான் என்றும் பிரிக்கப்பட்டதோ, அதே போன்று சீக்கியர்கள் தங்களுக்கான தனிநாடு கோரிக்கையை வைத்தார்கள். அந்த நாட்டிற்கு காலிஸ்தான் என்று பெயரிட வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வந்தது. சீக்கியர்களுடைய அகாலிதளம் கட்சியானது பஞ்சாப் மாகாணத்திலே
மிகப்பெரிய வலுப்பெற்று எழுந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே காங்கிரஸ் கட்சி சீக்கிய தலைவர்களில் பிரபலமானவரான பிந்திரன் வாலே என்பவரை தன்னுடைய கட்சியில இணைத்துக் கொள்கிறது. பிந்திரன் வாலேவும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்திக் கொண்டிருந்த அதே நேரத்திலே ஒரு கட்டத்திற்கு பிறகு காங்கிரஸில் இருந்து விலகி அகாலி தளம் கட்சியிலே சேர்ந்து கொள்கிறார். சீக்கியர்களுடைய தனிநாடான காலிஸ்தான் கோரிக்கையை பிந்திரன் வாலேவே முன்னெடுத்து செல்கிறார். ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்திய அரசிற்கு எதிராக காலிஸ்தானுக்கு என்று தனி தபால் தலைகளும் கரன்சியும் வெளியிடப்படுகிறது. இந்த பிரிவினைவாத சக்திகளால கோபத்துடைய உச்சத்திற்கே சென்ற இந்திரா காந்தி அம்மையார் ஒட்டுமொத்த பிரிவினைவாதிகளையும் அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா பிந்திரன் வாலேவும் இந்த பிரிவினைவாத சக்திகளும் சீக்கியர்களுடைய புனித கோவிலான பொற்கோவிலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்க. ஒரு சமயத்துல அரசாங்கத்துல இருந்து இந்த மாதிரியான நெருக்கடிகள் வரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க வெடிபொருட்களையும் ஆயுதங்களையும் பொற்கோவிலையே மறைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை இந்த பிரிவினைவாத சக்திகளை அழிக்கிறதுக்காக இந்திரா காந்தி அம்மையார் உள்ள இறக்குறாங்க. பொற்கோவில் சீக்கியர்களுடைய புனித தலமா கருதப்பட்டு இருக்கும் போது எதை பத்தியும் கவலைப்படாம இவங்களை ஒழிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல முழு ராணுவத்தையும் பொற்கோவிலுக்குள்ள இறக்குறாங்க. இந்த அட்டாக்ல கிட்டத்தட்ட 80 மிலிட்டரி மேன் செத்து போயிடுறாங்க. 490 பிரிவினைவாதிகள் சீக்கியர்கள் இறந்துறாங்க. இதனால இந்திரா காந்தி அம்மையாருடைய அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இருந்தும் சீக்கியர்கள் இருந்தும் வலுவான எதிர்ப்பு கிளம்புது. இதன் விளைவாக தாக்குதல் நடத்தப்பட்ட அதே ஆண்டிலே 2 சீக்கிய மெய்க்காப்பாளர்களால் இந்திரா காந்தி அம்மையார் சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை இப்படி முற்று பெற்று விட்டாலும் இந்திரா காந்தி அம்மையார் வாழ்ந்த காலம் வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட பணிகளையும் அவங்களுடைய டிட்டர்மினேஷனும் நம்ம எல்லாரும் வியக்கும்படியாக இருந்துச்சு. அந்த காரணங்களால தான் இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.